பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கணினி மயமாக்கப்பட்ட எக்ஸ்ரே கருவி, கணினி மயமாக்கப்பட்ட மருத்துவ உபகரணங்கள் பலவற்றை துறைமுகம் காமராஜர் துறைமுகத்தின் சார்பில் அதன் சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் ₹47 லட்சம் செலவில் மருத்துவ உபகரணங்களை இப்பொழுது ஒப்படைக்கிற நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு மாண்புமிகு பால்வளத்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஆவடி நாச அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு துறைமுகம் பொறுப்பு குழு தலைவர் முன்னிலை பொறுப்பேற்றார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்றார்கள். மீஞ்சூர், ஈகுவார்பாளையம், பொன்னேரி போன்ற பல்வேறு இடங்களில் இதுவரை காமராஜர் துறைமுகத்தின் சார்பில் 2,63,00,000 ரூபாய் செலவில் பல்வேறு மருத்துவ உபகரணங்கள் வாங்கி தரப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கிறது. இந்த காமராஜர் துறைமுகத்தின் சார்பில் தற்போது இந்த பகுதியிலே ஒரு அரசு கலைக்கல்லூரிக்கு 4 கோடி ரூபாய் செலவில் 15 வகுப்பறைகள் கட்டும் பணிகள், 2 கோடி ரூபாய் செலவில் ஒரு திறந்தவெளி அரங்கம் போன்ற பல்வேறு பணிகளை துறைமுகம் செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்கும் ₹2,63,00,000 செலவிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னையில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு 1,05,00,000 ரூபாய் செலவில் மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி தந்தார்கள். அவர்களிடத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் இன்றைக்கு புதிய முயற்சியாக இந்தியாவிலேயே தனியார் மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கு இலவச தடுப்பூசி என்று சொல்லப்படுகிற அந்த திட்டத்தை இந்த பொன்னேரி மீஞ்சூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் செய்திட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நானும் பால்வளத்துறை அமைச்சரும் விடுத்திருக்கிறோம். அவரும் அடுத்தடுத்து அந்த வேலையை மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இணைந்து செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அண்ணே, இப்போ வந்து கொரோனாக்கு அப்புறம் தான் மருத்துவ துறையோட தேவை வந்து அதிகரிக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் வந்து தமிழக அரசு மருத்துவத்துறையை மேம்படுத்துறதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை வருங்காலத்தில் எடுக்கப்படுறாங்க? தமிழக அரசின் மருத்துவத்துறையின் ஒரு மிகச்சிறந்த மகத்தான ஒரு புனித பணி என்பது இப்பொழுது கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சாமனப்பள்ளி என்கின்ற கிராமத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு புதிய திட்டம், மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் தொற்றா நோய்களின் மூலம் தமிழகத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை காக்கிற ஒரு அற்புதமான திட்டம். குறிப்பாக நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுத்தவர்கள், உயர் இரத்த அழுத்த நோய்களினால் பாதிக்கப்பட்டவர்கள், நாள்பட்ட நோய்களினால் வீட்டிலே பாதிக்கப்பட்டு முடங்கி கிடக்கிறவர்களுக்கான வலி நிவாரணம், பிசியோதெரப்பி, டயாலிசிஸுக்கு தேவையான பைகள் போன்றவற்றை அவரவர்கள் வசிக்கிற வீடுகளுக்கே தேடிச் சென்று கொடுக்கிற அந்த திட்டம் 10 நாட்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்டு நேற்று இன்று காலை 7 மணி வரை 1,15,784 பேர் அதன் மூலம் பயன்பெற்றிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழகத்தில் 20 லட்சம் பேர் நீரிழிவு நோயினாலும் உயர் இரத்த அழுத்த நோய்களினாலும் பாதிக்கப்பட்டு தமிழக அரசின் மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகளை வாங்கி எடுத்துச் செல்கிற ஒரு நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிராமப்பகுதிகளில் அந்த மாத்திரைகளுக்கு நோட்டு மாத்திரை என்ற பெயர், 2 மாதத்திற்கு 1 முறை 1 மாதத்திற்கு 1 முறை நோட்டு புத்தகங்களுடன் வந்து அந்த மருந்து மாத்திரைகளை வாங்கி செல்வார்கள். கடந்த 1.5 ஆண்டு காலமாக அந்த மருந்து மாத்திரைகளை வாங்கி செல்வதற்கு வழியில்லாத சூழல் ஏற்பட்டது. பொது முடக்கம், போக்குவரத்து முடக்கம் போன்ற பல்வேறு நிலைகளினால் இந்த 20 லட்சம் பேரும் அந்த மருந்து மாத்திரைகளை குறிப்பிட்ட நேரத்திற்குள் வாங்கி செல்ல முடியாத ஒரு சூழல் என்பது இருந்தது. எனவே பலருக்கு இந்த இரத்த அழுத்தமும் இந்த நீரிழிவு நோயும் கட்டுக்கடங்காமல் போனது. எனவே தான் கடந்த 2வது அலையாக இருந்தாலும் 3வது அலையாக இருந்தாலும் கொரோனா பாதிப்பினால் இறந்தவர்கள் பெரும்பகுதியானவர்கள் 60 வயதை தாண்டியவர்கள். குறிப்பாக நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்த நோய்களினால் இறந்தவர்கள் என்கின்ற அந்த கணக்கை நாம் பார்த்தோம். எனவே தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இனிமேல் அவர்களுக்கு அந்த மருந்து தட்டுப்பாடு வரக்கூடாது,
அவர்களுக்கான அந்த மருத்துவ சிகிச்சையில் துணக்கம் ஏற்படக்கூடாது என்பதால் ஒரு புதிய திட்டத்தை மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற திட்டத்தை தொடங்கினார்கள். இந்த திட்டத்தின் மூலம் வீடுகளுக்கே தேடிச் சென்று அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் தருவது மட்டுமல்ல அவர்களுக்கு தேவையான மருத்துவ சேவையும் ஃபிசியோதெரபி செய்யப்படுகிறது. அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இப்போது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பெற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்தார்கள், டிசம்பர் இறுதிக்குள் அது 1 கோடி அளவில் அந்த எண்ணிக்கை பயனாளிகளை கண்டறிகிற அந்த எண்ணிக்கை தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நீரிழிவு நோயினாலும் உயர் ரத்த அழுத்த நோய்களினாலும் குறிப்பாக தொற்றா நோய்களினால் 1 கோடி பேருக்கும் மேலானவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பல இடங்களில் அரசு மருத்துவமனைகளுக்கும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் மருத்துவமனைகளுக்குமே செல்லாமல் வீட்டிலேயே முடங்கியும் பலவாறாக இருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் கண்டறிந்து 1 கோடி பேருக்கு இந்த சிகிச்சையும் மருத்துவமும் அளிக்கிற மருந்துகளும் அளிக்கிற ஒரு மகத்தான திட்டத்தை இப்போது தொடங்கியிருக்கிறோம். இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சி முடிந்து நானும் பால்வளத்துறை அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோவிந்தராஜ் அவர்களும் ஒரு கிராமத்திற்கு சென்று அந்த மருந்துகளை தருகிற பணியினை ஆய்வு செய்ய பல மருத்துவமனையில வந்து போதிய பணியாளர்கள் இல்ல, ஸ்கேன் வசதி இருக்கு ஆனா ஆபரேட் பண்றதுக்கு ஊழியர்கள் இல்ல. இந்த சூழ்நிலையில இதே வந்து போதிய அரசு நியமிக்காத பட்சத்துல வீடு தேடி மருத்துவம்ன்றது வந்து எப்படி சாத்தியக்கூடிய? இல்ல இல்ல, நியமிக்காத பட்சத்தில் இல்ல, 120,000 மருத்துவர்களும் செவிலியர்களும் சுகாதார அலுவலர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் இருக்கிறார்கள். 30,000 பேர் தற்காலிக பணியாளர்கள் இருக்கிறார்கள். 1.5 கோடி பேர் இருக்கிறப்ப எங்கேயாவது 1-2 காலியாக இருக்கத்தான் செய்யும். ஏதாவது இருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நிரப்பும். இன்னும் தொடங்கல, பட்ஜெட் முடிஞ்ச உடனே தான் அதை பண்ண போறோம். இது வரைக்கும் கோவிட்ல அந்த 3 மாசம் முழு நேரமும் இல்ல இல்ல, இந்த கொரோனாலே தான் இருந்துட்டோம். இதுல இப்ப வந்து நாங்க போற இடத்துல ஏராளமான மனுக்கள், நாங்கள் அவுட் சோர்சிங்லேருந்து வந்தோம், எங்களை வரமுறைப்படுத்தணும், நாங்கள் வந்து ஒப்பந்த பணி அடிப்படையில் வந்தோம், எங்களை வந்து நிரந்தரப்படுத்தணும், இந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான மனுக்கள் வருகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வரோடு அவர்களோடு கலந்து பேசி இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறமா ஒவ்வொரு துறை வாரியாக எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கிறது, அதில் எவ்வளவு பேர் தற்காலிகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள், அதில் எவ்வளவு பேருக்கு இதில் பணியாற்றுவதற்கான தகுதி இருக்கிறது, இந்த இதையெல்லாம் கண்காணித்து நிச்சயம் ஒவ்வொரு துறையாக இதை சீர் செய்கிற பணி அடுத்த மாதத்தில் தொடங்கும். இந்த அடுத்த மாதம் 13 வரைக்கும் பட்ஜெட் இருக்கு. பட்ஜெட் முடிஞ்ச உடனே துறை வாரியாக இந்த பணிகள் நடைபெறும். அதில் நீங்கள் சொன்ன எல்லா குறைகளும் களையப்படும். சொல்லியிருக்காரு எம்எல்ஏ, சொன்னாரு பழையாற்காடு மருத்துவமனைக்கு தேவையான அந்த கட்டிட அமைப்புகளை கேட்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்டில் அது சம்பந்தமாக அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளிவரப்படும். அரசு பள்ளிகள்லாம் 1ஆம் தேதி திறக்கிறதுக்கான நடவடிக்கைகளை கல்வித்துறை கல்வித்துறை மேற்கொண்டு வருது. அரசு ஆசிரியர்களுக்கு ஏதாவது சிறப்பு தடுப்பூசி தடுப்பூசி போட்டுதான் அப்படிங்கிற கட்டாயம் கிராமப்புறங்கள் வந்து அரசு சார்பா இலவச மருத்துவ முகாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஆனா கண் மருத்துவ முகாம் பல் மருத்துவம் ரொம்ப அதூரமா இருக்கு. அது தனியார் மருத்துவ இணைந்து பொறுத்த வரைக்கும் மே 7ஆம் தேதி திமுக அரசு பொறுப்பேற்கிற போது நாளொன்றுக்கான சராசரி 200 மெட்ரிக் டன் அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு 1000 மெட்ரிக் டன் அளவுக்கு இருக்கு. இது 3ஆம் அலை வரக்கூடாது, வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான சக்தி அரசிடம் ஆக்சிஜன் போதுமான கையிருப்பு. சார், சுகாதார பணியாளர்களுக்கு முதல்வர் வந்து இந்த கொரோனா சிறப்பு பணியாற்றுவதற்காக அவங்களுக்கு வந்து சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களுக்குன்னு சொல்லியிருந்தாரு. 97 நாட்களை கடந்து இன்னும் வழங்கப்படல அப்படின்னு சொல்லி வழங்கப்படாததுக்கு காரணம் இப்போ உள்ளாட்சி அமைப்புகளில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, அரசின் இந்த துறையில் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, இதில் உண்மையிலேயே இந்த கொரோனா பணியில் ஈடுபட்டவர்கள் யார் யார்
அது அந்த கணக்கெடுக்கிற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கணக்கெடுக்கும் பணி அநேகமான ஒரு 10-15 நாளில் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அவங்களுக்கான அந்த ஊக்கத்தொகை என்பது மாண்பு முதல்வர் அறிவித்ததைப் போலவே தருகிற பணி நடைபெறும்.